எங்களுக்கு வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கிறனால இந்த மாடல் கொடுத்தது. ஏன்னா எல்லாம் விவசாயம் பண்ணுற லேடிஸும் பண்ணணும்னு ஆசைப்படும் போது நம்ம அந்த கியர் டிரைவ்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் பைக் மாதிரி இருக்கும், கிளச் விட்டுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுனா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எப்படின்னா நம்ம லிவர் முடிச்சு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி இது இருந்துச்சுன்னா வேலையாளங்க களை வெட்டுறதுக்கு ஆளுங்க தேவைப்படாது. ரெண்டு அடி அகலத்துக்கு களை வெட்டிக்கலாம். பூங்காடுக்கு சப்போஸ் காய்கறிக்கு போட்டிருக்குது, ரெண்டு அடி அகலம் விட்டுருக்குது. எங்ககிட்ட வந்து காய்கறி விதைங்க, கீரை விதைங்க, மூலிகை செடிகள்ங்க, பூக்கிழங்குகள்ங்க, திராட்சை செடிங்க, மெயினாக திராட்சை பண்ணுறோம், எல்லாமே நாட்டு ரகங்க. ட்ராலி பல்சேட்டர் மில்கிங் மிஷினை காட்டுறேன். இது வந்து பால் கறவை இயந்திரத்தில் இருக்குல்ல, இந்த ட்ராலி மாடல் அதிகமாக இப்போ மூவ் பண்ணி பால் கறக்கக்கூடிய மிஷினு. பால் கறக்கிற இயந்திரம் எதுக்காக வாங்குவாங்கன்னா மினிமம் ஒரு 5 மாடு 10 மாடு வச்சுருக்காங்க, ஒரே ஆள்னால கறக்க முடியாது. ரெகுலராக கறந்தாங்கன்னா ஒரு நரம்பு அது மாதிரி சில வியாதிகள்லாம் வரும். அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் போகிறக்காக தான் இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரக எண்ணெய், கரிஞ்சீரக சோப்பு, கரிஞ்சீரக ஸ்க்ரப்பர், கரிஞ்சீரக லிப் பாம், இதெல்லாமே அப்புறம் கரிஞ்சீரக பொடி எல்லாமே கரிஞ்சீரகத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், நம்ம வட சுடுற ஏதோ ஒரு ஆயில போடுறோம், மண்ணெண்ணெய் போட சிறப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா இந்த டிவியில் பார்க்குற மாதிரி இந்த எண்ணெயால் வந்து வர பூச்சிகள் கவர்ந்தெடுத்து அது மேலே வந்து ஒட்டும் போது ரெக்கைகள் ஒட்டிக்கும். ரசாயன உரத்தை பயன்படுத்துவோம். 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால மண்ணில் வளம் வந்து சுத்தமாக கெட்டு போகும். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். வெர்மிங் கம்போஸ்ட் மண்புல வரும். சந்தோஷம், இன்னைக்கு கலப்படமான எண்ணெய் சாப்பிட்டு மக்கள் மத்தியில் பெரும் நோய்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்கானிக்காக நாமளே வீட்லேயே எண்ணெய் ஆட்டிக்கலாம், வியாபாரமாகவும் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பல் டீ. இந்த அருகம்பல் டீ குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்திடும், ரத்தத்தை வந்து கழிவுகள் ஏற்படவே ஏற்படாது. நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி 100 வயசுலேயும் இருக்கலாம். அங்கே 10 வருஷமாக எந்த மாத்திரை வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டே கிடையாது. வந்து இப்போ வந்து டிராக்டர் அது மாதிரிலாம் நிறைய செலவாகும், லேபர்ஸ் காஸ்ட் அதிகமாகும். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு லேபர்ஸ் காஸ்ட்டு கம்மியாகும், ஃபார்மர்ஸ்க்கு அதனால வந்து இன்கம் நிறைய கிடைக்கலாம். அதனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் விவசாயத்தில் படிக்காதவன் மம்முட்டி எடுத்துகிட்டு நேராக போயிடுவான், படித்தவங்க வந்து மம்முட்டி எடுத்துட்டு நேராக போக முடியாது. ஸோ அப்போ அதுக்கான புதிய புதிய கண்டுபிடிப்புகள், களை வெட்டுறதுலேருந்து, மண் அணைக்கிறதுலேருந்து, விதை விதைக்கிறதுலேருந்து, பாறை அணைக்கிறதுலேருந்து, அறுவடை செய்கிறது வரைக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ உங்ககிட்ட என்னென்ன மிஷின்லாம் இருக்குது, அந்த மிஷினை பயன்படுத்தி இந்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நம்ம ப்ரஸ்ரீ பிரபா அக்ரோ டூல்ஸ்னு சொல்லி கம்பெனி சேலத்தில் நடத்துகிறோம். இன்னொன்று எம்ஆர்பி பவர் டூல்ஸும் சர்வீஸ்க்கு மட்டும் செப்பரேட், ரெண்டுமே ஒரே கன்சைன்மெண்ட்டு. சேல்ஸு ஷோரூம் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ரீ பிரபா அக்ரோ டூல்ஸ்னு வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சர்வீஸ் மட்டும் எம்ஆர்பி பவர் டூல்ஸ்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வீடர், 7 HP கியர் ட்ரைவ்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் 2 கியர் வரும், ரிவர்ஸ் 1 கியர் வரும். வீடர் வந்து 3 அடி அகலத்துக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வித் வந்து 3 அடி சைட் டிஸ்கவுண்ட் வந்துடும். இந்த 3 அடின்றத நம்ம ரீப்ளேஸ் கழட்டிக்கலாம். எனக்கு தேவையில்லை, எனக்கு 3 அடி வேண்டாம், 1 அடி யூஸ் பண்ணுவேன், 1 அடி யூஸ் பண்ணோன்னா இது பிட்டு பிட்டா கழட்டிக்கலாம். பீஸ் பீஸாக வரும். நம்ம தேவைப்பட்டது போட்டால் மட்டும் போதும்னா தேவைப்பட்டது மட்டும் போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் 3 பிரிக்கலாம், அதே மாதிரி இந்த சைடு 3 பிரிச்சுக்கலாம். இந்த டயரை வந்து வயலுக்கு ஓட்டுறவருக்கு டயர், அங்கே வயலுக்கு போயிட்டு டயரை கழட்டிட்டு வீடர் மாட்டிக்கலாம். வீடர் மாட்டி யூஸ் பண்ணிக்கிறது இது ஃபுல் செட்டப். இது இது கூட வந்து பார் போடுறதுக்கு கேட்பாங்க, களை வெட்டிட்டு பார் போடுறதுக்கு அந்த பார் போடுற அட்டாச்மெண்ட் கொடுத்துரும். வெயில் காலையில் 5 மணிக்கு அந்த டைம் இருட்டாக இருக்கும்போது ஓட்டும் லைட் கொடுத்துருவோம். லைட் தேவைப்படுமா லைட் சுவிட்ச் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெட்ரோல் கன்சப்ஷன் வந்து 600 ml பர் அவர், பியூர் பெட்ரோல், 4-ஸ்ட்ரோக் இன்ஜின், 7 HP கெப்பாசிட்டி வரும். இது வந்து பெட்ரோல் பெல் டிரைவ் அதான் பார்த்தது கியர் டிரைவ். இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கிறனால இந்த மாடல் கொடுத்தது. ஏன்னா எல்லாம் விவசாயம் பண்ணுற லேடிஸும் பண்ணணும்னு ஆசைப்படும் போது நம்ம அந்த கியர் டிரைவெலாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் பைக் மாதிரி இருக்கும், கிளச் விட்டுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுனா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எப்படின்னா நம்ம லிவர் பிடிச்சா தான் மூவ் ஆகும், ஹேண்டியாகவும் இருக்கும். ஃப்ரண்ட் ஒரு வீல் சப்போர்ட் கொடுத்துருப்போம், மற்றதில் ஃப்ரண்ட் வீல் வராது. சப்போஸ் தூக்க முடியல, டயர் கழட்டிட்டு நம்ம வீடர் மாட்டுவோம். வீடர் மாட்டினாலும் நம்மளால் தூக்குறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது இப்படி லைட்டை அப்படி தூக்கிட்டு அப்படி தள்ளிட்டு போய்க்கலாம். வீடர் மாட்டிட்டு தூக்கிட்டு தள்ளிட்டு போய்க்கலாம். சப்போஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரத்யேகமாக அவங்களுக்கு வடிவமைக்கப்பட்டதுங்களா, இல்லை அவங்க வந்து பயன்படுத்தினா எளிமையாக இருக்குங்களா? இந்த அவங்க பயன்படுத்த எளிமையாக இருக்கும், ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்கள்னா நம்ம ஃப்ரீயாக. அதான் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் ஒன்று தான், இந்த இன்ஜின் ரேஸ். லிவர் பிடிச்சிங்கன்னா தான் வெஹிக்கல் மூவ் ஆகும். சப்போஸ் அவங்களால பிடிக்க முடியல, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு, தெரியாமல் இப்படி கை எடுத்துட்டிங்கன்னா நின்றும், லிவரை விட்டிங்கன்னா நின்றும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லிவர் அழுத்தழுத்தை தான் ப்ரெஷர் கிடைக்கும். இன்ஜினியர் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் இந்த லிவர் அழுத்தழுத்தை தான் உங்களுக்கு வந்து பெல் டிரைவுங்கிறனால லிவர் அழுத்தும் போது பெல்ட் டைட் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக பழகிக்கலாம். புதுசாக பழகிறவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக என்ன சொல்கிறது, ஒரு 1/2 hour உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தேவையில்ல. டப்புன்னு அவங்களே நம்ம மிஷினை கொடுத்து அவங்களே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த அப்படி சொன்ன பெண் லேடிஸ் யூஸ் பண்ணாங்க. சார் ஒரு டவுட்டு சொல்லுங்கண்ணா, இப்போ இந்த மிஷினை பயன்படுத்தி 1 ஏக்கர் நிலத்தை உழுதணும் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் சார் உழுதுடலாம்? புதுசாக ஓட்டும் போது பழகணும். நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம 2 மணி நேரத்தில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கஸ்டமர் கேட்பாங்க, 2 மணி நேரத்தில் சொன்னீங்க என்னால் ஓட்ட முடியல. சாயில் வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி பழகும்.
ஃபஸ்ட் டைம் இப்போ எடுத்து ஓட்டுறோன்னா சாயில் வந்து டிராக்டர் ஓட்டாமல் இருந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணாத லேண்டில் போய் ஓட்டணும்னா பழகணும், பழகிற வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மிஷின் ஒன்ஸ் அந்த ரோ ஓடிடுச்சுன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 3 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஓட்டிடலாம், 3 மணி நேரத்தில் ஃபுல் க்ளீனாக ஓட்டலாம். அதுக்குதான் எல்லா வீடுமே அப்படிதான் நம்ம சொல்கிறோம். இப்போ 2 மணி நேரத்தில் ஓட்டிடலாம்னா பழகணும். மண் டிராக்டர் ஓட்டின காடாக இருந்தால் சருன்னு மண்ணு கொஞ்சம் சாயில் லூஸாக இருக்கும், சருன்னு போயிடும். புது காடாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா தான் மண் அதுக்கேற்ற மாதிரி மிஷினுக்கும் மண்ணுக்கும் ஒரு கம்பேர் இது லிங்க் அடிச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும். ஸ்மூத்தாக போச்சுன்னா அடுத்த ரவுண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஃபஸ்ட்டு இது முடிச்சு அடுத்த டைம் போகும்போது உங்களுக்கு அந்த இது ஃப்ரீயாகவே இருக்கும் அந்த இடம். இது பார்த்தீங்கன்னா சார் சீடு ரொம்ப விதை போடுறது, விதை போடுறது இப்போ வீடர் மிஷின்லாம் பார்த்தோம். அந்த வீடர் மிஷினுக்கு அட்டாச் பண்ணுறது இந்த மல்டி அட்டாச்மெண்ட்னு ஒரு மிஷின் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பெருசு பெரிய டயர் போட்டு அதில் வந்து இந்த கியர் சாப்பிட்டு முன்னாடி இது அப்படியே முன்னாடி உட்காந்துக்கும். இதுதான் விதை போட்டுக்கிறது. இழுத்துட்டு இந்த இடத்துல கிளாம்பெல்லாம் வரும், இந்த கிளாம் மாட்டு இது ப்ளஸ் வீல் பின்னாடி வந்துடும். இது வந்து இந்த இடத்துலேருந்து கிளாம்ப் வந்து அந்த பிடிஓ ஷாப்ட் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த வீடுலேருந்து இங்கே யூஸ் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு விதை போட்டுக்கிட்டே மூடிக்கிட்டே வந்துடும். சிங்கிள் ரோலர் போய் தள்ளிட்டு போகிறது ஒன்று ஒன்றா போகிறதுக்கு இதுக்கு பதிலாக 5 வரும். அகலமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே நவுத்திக்கலாம். மூணு அல்ல 5 வந்து மூவ் பண்ணுற மாதிரி வரும். தேவையான இடத்துக்கு அளவு வச்சுருப்போம், நம்ம என்ன அளவு வேணும்னா அந்த அளவு வச்சுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம போடுற சீடை வந்து சைஸ் மாறும். இதெல்லாம் இதோட அசசரிஸ். இதில் மிஷினில் மாட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதை மாட்டுற மாதிரி, இந்த காடி தெரிஞ்சு சின்ன குழி மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக 0.5 mm இருக்க சீட்லேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய சைடு இருக்க வரைக்கும் போடலாம் சீடு, இந்த சைஸ் வரைக்கும் போடலாம். இது என்னென்னா இன்டர்ச்சேஞ்சபிள் சைஸ் வேறையாக இருக்கும் எல்லாமே. இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸ் வரும். ப்ளஸ் இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸ். நம்ம என்ன சீடு போடுறோமோ சீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைடு 4 வரும், இந்த சைடு 4 வரும், மொத்தம் 8. ஃப்ரண்ட் ரூம் பேக்னு போடுற டபுள் டபுள் சீடாக போட்டுக்கிறதுக்கோசம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லைன் லேண்ட் யூஸ் பண்ணுறோம். மிஷினில் அட்டாச்மெண்ட் இது, இது செப்பரேட் கிடையாது, மிஷினோட அட்டாச்மெண்ட். இதிலே வந்து சேம் இது வந்து கையில், என்கிட்ட மிஷின் இல்லை, வீடு மிஷின் இல்லை, ஆனால் நான் வந்து 5 ரூபாவும் யூஸ் பண்ணணும், எனக்கு மிஷின் யூஸ் பண்ண முடியாது, மாடு வச்சுருக்கேன், இல்லை நாங்களே கையில் பிடிச்சி இழுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இது மேனுவல், இந்த ஃபோட்டோவில் அப்படியே இருக்கும். இது வந்து அந்த வீடர் அட்டாச்மெண்ட், இந்த மிஷின் சொன்னது இந்த ஃபோட்டோ அப்படி சேம். இந்த வீடில் கேஜுவல் மாதிரி போட்டுட்டு நம்ம பின்னாடி மாட்டிட்டு யூஸ் பண்ணோம். இது வந்து கையில் இழுத்துக்கிறது, சேம் அதே மிஷினு. இது என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் அதே ஐட்டம்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். சைஸ் வேறையா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து நான் கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறது, இந்த இடத்துல ஹேண்டில் வந்துடும், ஹேண்டில் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாட்டில் கட்டி விடணுனாலும் என்னால் சரி ரொம்ப இழுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இழுக்கலாம், தாராளமாக தாராளமாக ஃப்ரீயாக இழுத்துட்டு போகலாம். இல்லை நாங்கள் இழுக்கிறதுக்கிட்டேன் மாடு இருக்குது, மாடு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு போடுறதில்லன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாடு இருந்தால் அதுக்கும் இது யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். மாட்டுக்கு மாட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு ஸ்லோவாக இழுத்துட்டு போகப்போ வேறு ஒன்றுனா இந்த கியர் சிஸ்டம் கொடுத்துருப்போம். இது எப்படி ரொட்டேட் ஆகுதோ, ரொட்டேட் ஆகும்போது டிஸ்டன்ஸ் இப்போ இங்கே ஒன்று போடுதுன்னா அடுத்து இங்கே ஒன்று போடணும், அதுக்கு ஒன்றான கியர் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல கியர் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே ஹேண்டில் ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருவோம். கீரை கழட்டிட்டு மாற்றினீங்கன்னா இந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சீடு இங்கே ஒன்று, ஒரு அடிக்கு ஒன்று அகலாம் அட்ஜஸ்ட்மெண்ட், அடுத்தடுத்து சீடுக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுரும். கீர் சின்னது பெருசு கொடுத்துருப்போம், சின்ன கீர் போட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்தில் போடும். சைஸ் கீர் சைஸ் மாற மாற டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இது அதே மாதிரி தான் அகலம், இந்த அகலம் இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று போடுறத 1, 2, 3, 4, 5 வரும். நம்ம ரொம்ப நெருக்கி வேணும்னா நெருக்கி போட்டுக்கலாம், இல்லை எனக்கு 5 வேண்டாம் எனக்கு 3 போதுன்னா கழட்டி விட்டுக்கலாம். இதை டம்மி பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். எல்லாமே போல் சிஸ்டம் தான், பின்னாடி வந்தீங்கன்னா தெரியும் எல்லாமே போல் சிஸ்டம். இந்த ராட் ஒன்று கொடுத்துருப்போம், இந்த விதையை போட்ட வாட்டி இங்கே ஸ்ப்ரிங் டைட்டாக வரும், விதையை போட்ட வாட்டி மண்ணை வந்து மூடிக்கிட்டே வந்துடும். விதையை போட்டுருவோம், மூடுறதுக்கு ஆள் வேணான்றதில்ல, அப்படியே மண்ணை மூடிட்டு வரும். வீட்டில் ரப்பர் டயர் கொஞ்சம் இதாகாது, ஃபுல் ரப்பர் டயர் தள்ளுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் தான். இது வந்து மினி வீடுன்னு சொல்லி வரும், பெரிய வீடரோட இது சின்ன வீடு தான் வரும். இது என்னென்ன அகலம் வந்து உங்களுக்கு 1.5 அகலில் வரும், 1.5 அகலத்துக்கு களை வெட்டிக்கலாம். பூங்காடுக்கு சப்போஸ் காய்கறிக்கு போட்டிருக்கிறது 2.5 அகலம் விட்டுருக்குறது, 1.75 அகலம் விட்டுருக்கிறதுக்கு 1.5 வரைக்கும் நம்ம தாராளமாக 1.5 அளவுக்கு லென்த்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசம் இது யூஸ் பண்ணுறோம். இன்ஜின் வந்து 2-stroke இன்ஜின், ஆயில் மிக்சிங், கிரீஸ் வந்து லூப்ரிகன்ட் இருக்கும், கிரீஸ் வைக்கிற வேலை கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு ஆயில் மட்டும் பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் வரும் இந்த மிஷினை பொறுத்து. இதுதான் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங்னா இதுதான். இப்போ சின்ன விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி இது இருந்துச்சுன்னா வேலையாளங்க களை வெட்டுறதுக்கு ஆளுங்க தேவைப்படாது. எந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்? பூங்காடுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் காய்கறி தக்காளி விட்டு போட்டிருக்கோம். அதான் சார் சிம்பிளாக சொன்னால் நம்ம பயிர் ஒன்று சொன்னால் இன்னொரு சொல்லலைன்னு கேட்குறான்றனால என்ன சொல்ல, 2 அடி அகலம், 2 அடி கேப் விட்டு எது எது போட்டிருக்கீங்களோ, 2 அடி 1.5 கம்மி கம்மி 1.5 அடிக்குள்ளே எது எது போட்டிருக்கீங்களோ எல்லா காட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை அவ்வளோதான் யூஸ் பண்ணுமான்ட்டு இல்லை, 3 அடி அகலம் விட்டுருந்தாலும் யூஸ் பண்ணலாம். 3 அடி அகலம் விட்டால் 2 ரவுண்டு போகிற மாதிரி இருக்கும், 1 ரூபா போயிட்டு திரும்பி 100 ரூபா வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து மல்டி இருக்கிறதுலே சின்னது, நம்ம எக்ஸ்பென்ஸும் கம்மி
ப்ளஸ் பெரிய மிஷின் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே மிஷின் இது பண்ணுதோ ஆனால் கொஞ்சம் டைம் சேர்த்திருக்கும். இல்லை எனக்கு பரவாயில்ல டைம் சேர்த்திருக்கான், ஏன்னா எனக்கு பெருசு வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி வீடர்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா தோலை மாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரெஸ் கட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். தோலை மாட்டி இந்த வீடரை மாட்டி இழுக்கணும், அது வந்து உங்களுக்கு தோலில் வெயிட் கிடைக்கும். தோலில் வெயிட் ஆகும், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பாடியாக வெயிட் நல்லா இருந்தால் நீங்கள் யூஸ் தோலில் மாட்டி யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் தோலை மாட்ட முடியாது. லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க, வயசானவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு இந்த யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டி பர்பஸ்ன்னு கொடுப்போம். இது வந்து வீடர் மாட்டியிருக்கும் இதில் இப்போ மிஷினில். இது வந்து என்னென்னா தள்ளிட்டு போகிற ஒர்க் தான். ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் நம்ம இழுக்கணும், இழுத்து ஸ்டார்ட் பண்ணணும். பெட்ரோல் பெட்ரோலில் 2-stroke இன்ஜின், 3 HP இன்ஜின் கெப்பாசிட்டி, நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ரேஸ் எக்ஸலேட்டர் கொடுத்துருப்பாங்க, கியர்லாம் கிடையாது, எக்ஸலேட்டர். நம்ம எவ்வளோ ரேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக வாக் போகிற மாதிரி தள்ளிட்டு போனோன்னா அது பாட்டு களை வெட்டிக்கிட்டே போகும். ஸ்ட்ரைட்டாக லேண்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே ஸ்டாண்ட் பூங்காடு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக என்ன போட்டிருப்பாங்களோ, தக்காளிக்கெலாம் பார்த்திங்கன்னா அது சின்னதாக தான் போட்டிருப்பாங்க, பக்கத்து பக்கத்தில் 2 அடி அவ்வளோதான் போட்டிருப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது டயர் வந்து 1.5 அடி வரும், இன்னும் வீடு வந்து ஒரு 1 அடிக்குள்ளே வரும். அதனால் உங்களுக்கு எடுக்கும்போது நவுத்திட்டு இருக்கும், கரெக்டாக 1.5 அடி இருக்கிற கேப்புக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அடுத்த ரோ ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இதோ வீடு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம தட்டை இருக்கிறதுக்கு புல்லு இருக்கிறதுக்கு அந்த கட்டரை அந்த மாதிரி பிளேட் அட்டாச்மெண்ட் ஹெட்டு கொடுத்துருவோம். அதை வந்து மல்டிபர் மாற்றிக்கலாம். தட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த ஹெட்டை கழட்டிட்டு கழட்டிட்டு அதை மாட்டிக்கலாம். அதுவுமே வந்து நம்மளுக்கு தோலில் மாட்டுற வேலை கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். தவிர வாக் போகிறோம், வாக் போகிறது முன்னாடி பார்த்துக்கிறோம் எப்படி கட் பண்ணுறோம். அந்த மாதிரி டூ வீலர் ஓட்டுற மாதிரி எப்படி ரோடு குழி இருக்கோ அது மாதிரி எங்கெங்கே தேவையில்லாத கிராசஸ் இருக்கோ அதை பார்த்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளோவுக்கு போகலாம். அதனால் என்ன ஆகுனா, நம்ம வேலை இப்போ 4 மணி நேரம் 2 மணி நேரம் செய்கிறோன்னா இன்னொரு 2 மணி நேரம் சேர்த்து செய்யலாம், வேலை ஃப்ரீயாகும். ஏன்னா தோலில் மாட்டுற வேலை இல்லை, வாக்கிங் போகிற மாதிரி உடம்பு இதான மாதிரி இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வாக்கிங் போகுது. வாக்கிங் போகிறது நல்லது தான். அதனால் வாக்கிங் போகிற மாதிரி தள்ளிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த மிஷின் 8 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஊற்றிங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடும், 1.5 மணி நேரம் ஃபில் பண்ணணும் இன்ஜின். அதனால் என்ன ஆகுனா நீங்கள் ஊற்று ரீப்ளேஸ் பண்ணுற டைமிங் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூலிங் ஆயிரும், கொஞ்சம் நல்லாயிரும். நம்ம அந்த யூஸ் பண்ணுறதை பொறுத்து மேடம், நம்ம இப்படி போகிறோன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான். இது வந்து நம்ம தள்ளிட்டு போகிறது ஃப்ரீயாக போகும். அதிகபட்சம் யூஸ் பண்ணால் ஒரு ஏக்கருக்கு ஒரு 6 மணி நேரம் ஃபுல்லாக களை எடுக்கணும்னா ஒரு 6 மணி நேரம். சீடர் மிஷின் சார் விதை போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரவுண்டாக இருக்கிற எந்த விதையாக வேணால் போட்டுக்கலாம். நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போகிற விதை வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை சோளம் இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ், அது வந்து சைஸ் வந்து கடலை ஒன்று வரும், சோளம் ஒரு சைஸ் வரும். அதனால் வந்து அந்த செட்டை கொடுத்துருவோம். இது பெருசுக்கு, இது அடுத்த சைஸு, இது இன்னொரு ரவுண்டு, இதெல்லாமே மிஷினோட கொடுக்குறது சின்ன சின்னதாக சைஸ் மாதிரி. இது இருக்கிறதே சின்ன சைஸ், சின்ன சைஸ் இருக்குன்னா இது அடுத்த சைஸ் லைனாக நிறையா வந்துடும். இன்னொன்று இதுக்கு டம்மி கேப்புன்னு கொடுப்போம். எதுக்குன்னா இது வந்து அடுத்தடுத்து இருக்கும், சீடர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இது ஒன்றுன்னா ஸ்பேசிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். வேணாம்னா ஸ்க்ரூ கொடுத்துருவோம், ஸ்டார் திருப்பி கொடுத்துருவோம், கழட்டிட்டு இதுக்கு டம்மி பிளேட்டும் கொடுத்துரும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு கோசரம் இது எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிடுவோம். அப்போ என்ன ஆனால் இந்த இடத்துல சீடு வராது, க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ இது இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது இல்லைன்னா ரெண்டு எடுத்துருனா இது ஒன்று, இது ஒன்று டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம். சீடு போட்டு தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் போடுவோம். இந்த ஒரு ஒரு விதைக்கு பக்கத்துலேயே போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நல்லா வளரும். அதனால சீடுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து இங்கே ஸ்டாலுக்கு அவசரமே ஆஃபர் கொடுத்துணும். நீங்கள் விவசாயிங்கிறதுக்கு வந்து தள்ளிட்டு ஒன்றுன்னா போடுறது முடியல, அதனாலன்றதுனால இந்த எக்ஸ்போவுக்கு மட்டும் கொடுத்தது 6500 ரூபா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸ் வந்து கம்பல்சரி எப்பயுமே இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ராவே ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு, ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஃபார்மர்ஸ் கிட்டலாம் வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியான முறையில் ஆர்கானிக்கோ அல்லது இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி வந்துட்டு நாங்கள் ஃபார்மர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை அதை பற்றி. அதனால் அதை சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் அங்கங்கே தங்கியிருந்து ஃபார்மர்ஸ் கிட்ட அவங்கவுங்க ஊரில் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ இந்த கண்காட்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்களா? ஆ, யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து டிராக்டர் அது மாதிரிலாம் நிறைய செலவாகும், லேபர்ஸ் காஸ்ட் அதிகமாகும். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு லேபர்ஸ் காஸ்ட்டு கம்மியாகும், ஃபார்மர்ஸ்க்கு அதனால் வந்து இன்கம் நிறைய கிடைக்கலாம். அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர்கிட்ட இதை பற்றி சொல்லலாம். இப்போ நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டதை விவசாயிகள்ட்ட கொண்டு போய் எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க? நாங்கள் வந்து ஒருவேளை இது நீங்கள் உங்ககிட்ட வேணா யார்ட்டையாவது கேட்டு கூப்பிட்டு போய் கூட காட்டலாம். இல்லை நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். இப்போ அனைத்து கருவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பயனுள்ளதுனா அவங்களுக்கு காசு செலவு குறைக்கிறதுக்காக இது நீங்கள் போட்டதுனால அவங்க வந்து நிறைய பார்த்தாங்கன்னா வந்து அவங்களே காட்டில் அவங்களே வச்சு இந்த அவங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் அவங்க. அதனால லேபர் காஸ்ட் குறையணும், அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லா மிஷினுமே வச்சுருக்கீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொன்னீங்க.
இப்போ விவசாயிகள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லை உங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது, நம்ம ஷாப்புக்கு எப்படி நான் வரது? நம்ம கடை வந்து சேலத்தில் இருக்குது, சர்வீஸு சேல்ஸு தனித்தனியாக இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது, மொத்தம் மூணு கடை வச்சு செப்பரேட்டாக வச்சுக்கோம், டிவிஷன் வைஸாக பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரே இடத்துல வச்சா எல்லாத்துக்கும் குழப்பம், நீங்களே இப்போ லேட் ஆகுது என்னென்னா உங்களுக்கு கேள்வி மிஷினே இவ்வளோ இருக்குன்ற மாதிரி, அதனால் மூணு செப்பரேட்டாக வச்சுருக்கோம். பிரபா அக்ரோ டூல்ஸ்ன்னு இருக்கும், பிரபா அக்ரோ டூல்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா மிஷினரிஸும் வீடரு பிரஷ் கிரேட்டர் ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே ஷோரூம் மாதிரி வச்சுருப்போம், அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இது எம்ஆர்பி பவர் டூல்ஸ் என்னன்னா சர்வீஸ் கோஸ்டர் வச்சிருக்கோம், சர்வீஸ் பவர் டூல்ஸ் பண்ணுறோம். சப்போஸ் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் ஹோம் யூஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்றனால பவர் டூ எம்ஆர்பி பவர் டூல்ஸ் இருக்கும். அங்கே வந்து என்னன்னா வீடுலேருந்து எல்லாமே சர்வீஸ் சென்டர் ஃபுல்லாமே சர்வீஸ் அங்கே ஸ்பேர்ஸ்லேருந்து எடுத்து செட் எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸ் எப்பயுமே இருக்கும். எனக்கு ஸ்பேர் வேணாலும் ஸ்பேர் கொடுப்போம், வேலை செஞ்சு கொடுக்க சொன்னாலும் வேலை செஞ்சு கொடுப்போம். ப்ளஸ் யூஎஸ்பி அக்ரி டூல்ஸ்னு ஒரு இது இருக்கும், இது என்னென்னா வெறும் ஹேண்ட் டூல்ஸ் மட்டும், கட்ரு ஷா மேனுவலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் அங்கே, பெட்ரோலும் கிடையாது பேட்டரியும் கிடையாது எதுவுமே வேணாம், எனக்கு மேனுவலாக தான் வேணும், எனக்கு லைஃப் டைம் வேணும் மேனுவலாக வேணும். ஆனால் பெட்ரோல் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மேனுவலி யூஸ் பண்ணணும்னு கேட்குறவங்கனால அது செப்பரேட்டாக வச்சுருக்கோம், எல்லாமே மேனுவல் தான் இருக்கும். அது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும். சின்ன சப்போஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்பர் இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போய் திரும்ப கூட்டிகிட்டு போய் விட்டுருவோம், அந்த சேவை எப்பயுமே பண்ணுறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார். எங்களோட பேர் வந்து ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸுங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. எங்ககிட்ட வந்து காய்கறி விதைங்க, கீரை விதைங்க, மூலிகை செடிகள்ங்க, பூக்கிழங்குகள்ங்க, திராட்சை செடிங்க, மெயினாக திராட்சை பண்ணுறோம், எல்லாமே நாட்டு ரகங்க. நம்மக்கிட்ட வாங்குற விதையை எடுத்து மறுபடியும் போட்டிங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் விதை உற்பத்தி பண்ணி நீங்கள் மறுபடியும் இது பண்ணலாம். மெயின் எய்ம் வந்து நாட்டு விதைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், பாரம்பரிய விதைகள் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னு தெரியும், கீரை காய்கறிங்க, அவரைக்காய் பாவக்காய் எல்லாமே இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்கீங்க, இப்போ விவசாயிகளுக்கு வேணும் அப்படின்னா எப்படி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் விவசாயிகள் வாங்குறது? ஆனால் எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குங்கண்ணா, அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரி இல்லை ஃபோன் பண்ணிங்கனாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து கொரியர்லேயோ அல்லது போஸ்டர்லேயோ அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி தான் நாங்கள் கொடுக்குறோங்க, ஜஸ்ட் லைக் தட் மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க, எங்களுக்கும் தோட்டம் இருக்குதுங்க, அதில் போட்டு இதெல்லாமே எடுத்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா வெண்டை இருந்ததுங்க பாருங்க, இந்த வெண்டை இருந்து இது இது வந்து நார்மல் வெண்டைங்க, இதே பார்த்திங்கன்னா இது சிகப்பு வெண்டைன்னு இருக்குதுங்க, இப்போ சிகப்பு வெண்டை இருக்குதுங்க நம்மக்கிட்ட, இப்போ இது வந்துலாம் கிடைக்காதுங்க. அதே பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கைன்னு சொல்லிட்டு ஒரு விதைங்க, இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சூட்டுக்கொட்டைன்னு சொல்லுவோம், இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கீரை கல்யாண முருங்கைன்னு இந்த மாதிரி இதெல்லாம் அழிஞ்சு போன விதைங்க, இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோங்க. இதில் மர வகைன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுள்ளி கீரைங்க, காய்கறிங்க, மரங்க, மூலிகைங்க, அப்புறம் பூக்கிழங்குங்க, அப்புறம் கிரேப்ஸுங்க பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேப்ஸுங்க, இதெல்லாம் பன்னீர் திராட்சை செடிங்கிறது இதெல்லாம் ஒட்டு போட்ட அதாவது பதியம் போட்ட செடிங்க, இதெல்லாமே பன்னீர் திராட்சைங்க. இதோட விதை தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது பன்னீர் திராட்சையோட விதை வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது உலகத்திலே பார்த்திங்கன்னா அதிகமாக பெஸ்டைட் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சைங்க, திராட்சைங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறக்காக நம்ம இது வீட்லேயும் கூட நம்ம வளர்த்தலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பண்ணுறோம், எல்லா வீட்லேயுமே வளர்த்துறாங்க, ஒன்றரை வருஷத்தில் பலன் கொடுத்துரும், 20 வருஷத்துக்கு இது பழம் கொடுக்குங்க, நம்ம பேரம்பேத்தியில் இது சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட உயிர் வேலி பார்த்திங்கன்னா இது வந்து கிழவு மரங்க, இது வந்து நம்ம வேலி சுற்றி அதாவது காட்டை சுற்றியும் போடலாமுங்க. இது வந்து சின்ன சின்ன நாற்றாக வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். இதில் மற்ற செடிகள் அதாவது பார்த்திங்கன்னா கொடி வகைகள் பார்த்திங்கன்னா அந்த பரண்டை, முடக்கத்தான், தூதுவேலை இந்த மாதிரி செடிகளெல்லாம் இதில் ஏற்றி விட்டுக்கலாமுங்க. இந்த உயிர் வேலி கூட நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா கல்யாணம் முறைங்க பார்டருக்கு வைக்கலாமுங்க, இது கூட கத்தாழையை நாங்கள் கொடுக்குறோமுங்க, திருகு களி கொடுக்குறோம், உயிர் வேலிக்கு உண்டான எல்லா பிளான்ட்டும் கேட்டால் அவைலபிளுங்க. அது இல்லாமல் தாமரை விதை இருக்குதுங்க பாருங்கள், இதெல்லாம் தாமரை விதைங்க, செந்தாமரை இந்த தாமரை விதைகள் இருக்குதுங்க. அப்புறம் மாட்டுத்தீவனத்துக்கு உண்டானது எல்லாமே கொடுக்குறோம்ங்க, கோஎஸ்எஃப்29 சிஎஃப்ஜி வேலி மசால் குதிரை மசால் மாட்டுத்தீவனத்துக்கு உண்டானதுங்க அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கருகாப்பிள்ங்க, செங்காம்பு கருகாப்பிள்னு சொல்லுவாங்க, இது மூணு டைப் ஆஃப் இருக்குதுங்க, மூணு டைப்னா நாற்றுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த டைப்லேயும் கொடுக்கல, இதுலேயும் கொடுக்கல, இதுலேயும் நார்மல் கருவேப்பிலை விட இந்த கருவேப்பை எந்த வகையில் வேறுபட்டது? நல்லா மனமாக இருக்குங்க, சத்தம் நிறைஞ்சதுங்க, செங்காம்பு கருவேப்பிலை கிடைக்காதுங்க, காம்பு வந்து செங்காம்பாக இருக்குங்க, கொஞ்சம் வளர்ந்து வந்ததுன்னா அது வந்து நிறையா தேவை இங்கே இருக்குதுங்க. இது வந்து பற்றி வச்சிட்டிங்கன்னா 100 வருஷம் 200 வருஷத்துக்கு இங்கே நம்ம எப்படிங்க டீ தலை வைக்கிறோம்ங்களா, அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு அவுட் புட் கொடுத்துட்டே இருக்குங்க டீங்க. இப்போ சப்போஸ் எங்கள்கிட்ட விதை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த எங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க, 8300-6299 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம், ஃபோன் பண்ணிங்கனாலும் ஓகே தான். உங்கள் அட்ரஸை ப்ராப்பராக அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும் வராதுங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் எல்லாம் வராது, அதனால் எங்கே என்னென்ன வரும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. மெயினாக ஃபோன் பண்ணிங்கனா போதும், வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்களா ஓகே தான். வணக்கம், நம்ம விசான் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட் ஸ்டாலுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஸ்டால் வந்து மற்ற ஸ்டாலோட கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்னா, நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சராக ஸ்டால் போட்டிருக்கோம், மற்றவங்க எல்லாமே டீலர்ஸ் ஸ்டால் போட்டிருப்பாங்க, டைரெக்டாக மேனுஃபேக்சரர் இந்த சேலம் டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் கவர் பண்ணுங்கிறக்காக நாங்கள் டைரெக்டாகவே இங்கே போட்டிருக்கோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கறவை இயந்திரம் மில்கிங் மிஷினு அப்புறம் சாஃப் கட்டிங் மிஷினு பவர் வீடர்ஸு இப்போ ஸ்டில்லர்ஸு இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் இப்போ நான் இந்த ட்ராலி பல்சேட்டர் மில்கிங் மிஷினை காட்டுறேன். இது வந்து இப்போ பால் கறவை இயந்திரத்தில் இருக்கிறதுல இந்த ட்ராலி மாடல் அதிகமாக இப்போ மூவ் பண்ணி பால் கறக்கக்கூடிய மிஷினு. பால் கறக்கிற இயந்திரம் எதுக்காக வாங்குவாங்க, மினிமம் ஒரு 5 மாடு 10 மாடு வச்சுருக்காங்க, ஒரே ஆள்னால கறக்க முடியாது. ரெகுலராக கறந்தாங்கன்னா ஒரு நரம்பு அது மாதிரி சில வியாதிகள்லாம் வரும். அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் போகிறக்காக தான் இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம என்டர்டெயின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் நம்ம எம்பளம் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நேரத்தை கம்மி பண்ணலாம், அதே நேரத்தில் நிறைய மாடு வாங்கியும் நீங்கள் வந்து பால் கறவை செஞ்சு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாட்டு அதிகபட்சம் 5 நிமிஷம் தாங்க ஆகும், 5 நிமிஷத்துலேயே இந்த பால் கறந்து கொடுத்துருவோம். இப்போ 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பால் நான் கறக்கலாம்? நம்ம 1 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் 5 லிட்டர் கறந்துடலாம். இப்போ இன்றதுக்காகக்கூடிய நேரம் வந்து ஒரு நிமிஷம் எடுக்கும். இப்போ இந்த மிஷின் பயன்படுத்துறதுனால நம்ம மாடுகளுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா? பக்க விளைவுமே வராதுங்க. இதில் பாருங்கள் எல்லாமே பல்சேட்ரு டைப் தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கையில் எப்படி இப்படி அமுக்கி கால் கறக்குதோ அதே மாதிரி தான் இது பால் கறக்கும் கறவை இயந்திரம். ஸோ நாலுமே அப்படி காம்பில் மாட்டி விட்டு இது வந்து பால் வர்றதுக்கு இது எல்லாமே ஒயிட்டில் தெரியும். பால் வர்றது இதில் பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு காம்பு வரலைனாலும் உங்களை இதில் பார்த்துக்க முடியும். பால் டைரெக்டாக இதில் கலெக்ட் ஆகி நம்ம பக்கெட்டுக்கு வந்துடுது. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் தான், துரு பிடிக்காது. ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிட்டு பால் எடுத்து இது பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ இந்த விலையினுடைய சரி இந்த இயந்திரத்தினுடைய விலை எவ்வளோண்ணா? அதான் இந்த இயந்திரத்தினுடைய விலை வந்து 22,500 நம்ம ஃபேக்டரி ப்ரைஸ். இந்த எக்ஸ்போக்காக இந்த 3 நாளைக்கு 21,500 இங்கே கொடுத்துட்ருக்குறோம் இந்த ப்ரைஸு. நம்ம தான் தமிழ்நாட்டிலேயே ப்யூர் மேனுஃபேக்சரர் நம்ம கம்பெனி மட்டும்தான். இந்த ப்ரைஸும் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, இப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த மிஷின் சென்றடையணும் அப்படின்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்? அவங்க டைரெக்டாக நம்ம இங்கே ஸ்டாலில் டீட்டெயில் கொடுத்துருக்கேங்க. அது இல்லாமல் நம்ம நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பேனரில் இருக்கிற நம்பருக்கும் கூப்பிட சொல்லுங்கள். கூப்பிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து நம்ம பர்சனே ஒரு 20 பேர் இருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்க எல்லாருமே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஓகே மிஷின் ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே இல்லை இதுலேயே பேமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பிளேஸ்க்கே வந்துடும் மிஷின். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. பார்சல் சர்வீஸில் போட்டு விட்ருவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. கம்பெனி பேர் வந்து ஸ்பரிசம்னு கம்பெனி, இது சென்னையில் தான் இருக்குது கம்பெனி. கம்பெனிலேருந்து நேரடியாக இங்கே வந்து இந்த எக்ஸ்போக்காக நேரடியாக வந்திருக்கும். நாங்கள் வந்து கரிஞ்சீரகத்தில் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். கரிஞ்சீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரக எண்ணெய், கரிஞ்சீரக சோப்பு, கரிஞ்சீரக ஸ்க்ரப்பர், கரிஞ்சீரக லிப்காம் இதெல்லாமே, அப்புறம் கரிஞ்சீரக பொடி எல்லாமே கரிஞ்சீரகத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கரிஞ்சீரகத்துலேருந்து ஏன் பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, கரிஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா விதமான வியாதியும் வெல்லக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால் கரிஞ்சீரகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். 2016 இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆயில் தான் எங்களோட ப்ராடக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக கரிஞ்சீரகத்தில் நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கஸ்டமர் மேலே இருக்காங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்போவில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். தலையில் தேய்க்கிறதுனால உடம்பு நல்லா குளுமையாக இருக்கும். உடம்பு குளுமையாக இருந்தாவே பாதி வியாதி கிட்டேயே வராது, முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக நிற்கும், முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும், பொடுகு தொல்லை போயிடும், தலையில் சின்ன சின்ன அரிப்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். மூட்டு வலி, கை கால் வலி, முதுகு தண்டு வலி, ஸ்கின்னில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் சரி பண்ணும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் போட்டிங்கன்னா அந்த கருவளையம், டாட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரக பொடி, இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுடு தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டாமல் பொறுமையாக வாய் வச்சு குடிக்கணும். நம்ம எச்சையோடு உள்ளே போகணும். அப்படி போச்சுன்னா சுகர், பிபி, கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் கூட சரி பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா டெவலப் பண்ணுறதுனால இன்சுலின் நல்லா சுரக்கும், கணையத்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். கரிஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கேன்சரே அந்த பவுடர் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஹார்ட்டில் எங்கெல்லாம் பிளாக் இருந்தால் கூட அதை கரைச்சி மோஷன் நிறையா வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சீரக ஸ்க்ரப்பர், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் சல்ஃபர் அமோனியாவோ இல்லை வந்து காஸ்டிக் சோடாவோ கிடையாது, ப்யூர்லி இந்த கரிஞ்சீரகத்தில் இருந்தே எடுத்து பண்ணது, அந்த கேக் வச்சு பண்ணுறது. இதில் திருப்பியும் கரிஞ்சீரக எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம், சுருக்கம் வராமல் தடுக்கும், முகத்தில் இந்த புளிவு அதிகமாக இருக்கும். ஒரு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அது அதுக்காக பயன்படுது. ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனிங் பண்ணும், அதனால் சுருக்கம் இருக்காது. இது வந்து லிப் கார்டு, சாதாரணமாக லிப்பாம் வந்து பெட்ரோல் ஜெல்லில் தான் பண்ணுவாங்க, இது பெட்ரோல் ஜெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பியூர் நெய், பட்டர், அப்புறம் கரிஞ்சீரக எண்ணெய், கலருக்கு வந்து மஞ்சள் போட்டிருக்கும். ஸோ உதடில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லிப் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதில் இந்த பேம்ப்ளெட்டில் வந்து எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், கியூஆர் கோடு இருக்குது, வெப்சைட் இருக்குது, அப்புறம் கூகுள் பேஜ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதில் சொன்னாவே இந்தியா ஃபுல்லாகவே ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஏதாவது பேசணும், கன்சல்டன்ட் எதனா பண்ணணும்னா ஃபோன்லேயே கன்சல்டன்ட் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரும். ப்ராடக்ட் வரைக்கும் வாங்குறோம். தேங்க்யூ.
தேங்க்யூப்பா. இதெல்லாமே தமிழ் முறைப்படி செஞ்சுருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தீமை செய்யும் பூச்சி பண்ணால் நம்ம பிடிக்கிறோம். இப்போ தீமை செய்யும் பூச்சின்றது மாலை நேரத்தில் வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் என்ன பண்ணுறோன்னா, ஈவினிங் டைமில் அது லைட் ஆன் ஆகும், மாலை பொழுது சாஞ்சோடனே லைட் ஆன் ஆகும். இதில் பேஷனில் ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி போட்டுடுறோம். நம்ம நார்மல் தோட்டத்தில் இருக்க தண்ணியை போட்டு மேலே வந்து ஒரு 20-30 ml வேஸ்ட் ஆயில், மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், நம்ம வட சுடுற ஏதோ ஒரு ஆயிலை போடுறோம். மண்ணெண்ணெய் போட்டால் சிறப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா, இந்த டிவியில் பார்க்குற மாதிரி இந்த எண்ணெயால் வந்து வர பூச்சிகள் கவர்ந்தெடுத்து அது மேலே வந்து ஒட்டும் போது ரெக்கைகள் ஒட்டியும் பறந்து பறக்க முடியாது, இறந்து போயிடும். இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க, நெல்வயலில் இருக்கும், நெல்வயலில் இருக்க குருத்து பூச்சியை அட்ராக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த கலர் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் குருத்து பூச்சி. அந்த குருத்து பூச்சி அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்போ குருத்து பூச்சி நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது முட்டையிடாது, முட்டையிட்டால் தான் புழு வரும், குருத்தை தாக்கும், புழு வளர்ந்து குருத்தை தாக்கும். இது நெல்லுக்கும் அதே தான், கரும்புக்கும் அதே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் பூச்சிகளை நீங்கள் பிடிக்கிறதால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பூச்சி போகாது. அதனால் உங்களுக்கு ரசாயன செலவோ இல்லை இயற்கையில் வந்து ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சியாக வேணால் அந்த செலவு வராது உங்களுக்கு, அந்த செலவு குறையும் உங்களுக்கு. இதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ இந்த சோலார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டைப்பு. ஒரு முறை சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், 3 மணி நேரம் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் இது கான்செப்ட். ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவோம் சார், இது வந்து கம்ப்ளீட் கிட்டு, இது இது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவோம் நம்ம. ஆனால் இந்த விளக்கு பொறி வந்து எந்தெந்த பயிர்களுக்கு வந்து பொதுவாக பயன்படுத்தலாம்? இது வந்து எல்லா விதமான பயிருக்கும் பயன்படுத்தலாம். காய்கறி பயிர், நெல், கரும்பு, வாழை, தென்னை, அதே மாதிரி இங்கே மக்காச்சோளம், மிளகாய், அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அனைத்து விதமான பயிர்கள்லையுமே வந்து நம்ம மாலை நேரத்தில் வர தீமை செய்யும் பூச்சி தான் பிடிக்க போகிறோம் நம்ம, அதுதான் மெயின் கான்செப்ட். அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம தடுக்கும். இது இன்னொரு மாடல் இருக்குதுங்கன்னா, இது சோலார் மாடல் உங்களுக்கு சொன்னேன். இது சோலார் இல்லாமல்னா சார்ஜபிள் மாடல், இது வந்து ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது. இது வந்து மேனுவலாக நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு ஒரு முறை மட்டும் ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கு ஆன் பண்ணுறீங்க, 9 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம். அடுத்த 2 நாளைக்கு 5 மணிக்கு அதுவே ஆன் ஆகி 9 மணிக்கு ஆஃப் ஆகிடும் சரிங்களா. 3 நாள் முடிஞ்சிருச்சு, இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, இதில் 2 மணி நேரம் சார்ஜ் போட்டால் மட்டும் போதும் சரிங்களா. சார்ஜை நம்மளே கொடுத்துருவோம், மேனுவலாக ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து இந்த இந்த கிட்டு மட்டும் தருவோம் நம்ம, இது நீங்கள் ஒரு கம்பி வச்சு கட்டிக்கணும் நீங்கள். இது வந்து 1800 ரூபா வருங்க, இது 2800 ரூபா வருங்க. எல்லாம் ஃபுல் கான்செப்ட் வேறங்கண்ணா, இது வேறு கான்செப்ட், அதுக்கு வேறு கான்செப்ட். சார், இந்த மண்புழு உரத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து தயாரிக்கிறீங்க? சார், இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது சாணம், இது சாணத்தை மூலப்பொருளை கொண்டு தான் நாங்கள் மண்புழு உரத்தை தயாரிக்கிறோம். இந்த ஒரு 1 டன் சாணத்தை கொண்டாந்து நாங்கள் 5 வகையான மூலிகைகளை போடுவோம். 5 வகையான மூலிகைகளை போட்டு தான் நாங்கள் மண்புழு உரத்தை தயாரிக்கிறோம். இந்த 5 வகையான மூலிகைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 நாள் ப்ராசஸ் நடக்கணும். இந்த 5 நாள் ப்ராசஸ் நடந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 5 நாள் முடிஞ்சோடனே இதில் கொண்டாந்து கொட்டிடணும். நல்லா இந்த 5 நாள் வந்து மக்கிறோம். இங்கே கொண்டாந்து கொட்டினோடே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 30 நாள் ப்ராசஸ் நடக்கும். 30 நாள் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த மண்புழு பாக்ஸில் வந்து மண்புழு இருக்கும். மண்புழு சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊட்டச்சத்தான சாப்பிட்டே இருக்கும். தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது 30 நாள் கழிச்சு தான் இந்த உரத்தை எடுக்கணும். 30 நாள் கழிச்சு 28வது நாளே இந்த தண்ணி தெளிக்கிறத 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணால் தான் மண்புழு வந்து அந்த மண்ணோட ஈரத்தன்மையை நோக்கி போயிட்டுருக்கும். 2 நாள் கழித்து உரத்தை எடுக்கும்போது அதனுடைய மண் மண்புழு வந்து வர்றது குறையும். அப்படி வர குறையும் போது எடுத்துகிட்டு போய் கொட்டுறது தான் சரிங்க. இந்த உரத்தை கொட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் மண்புழு இருக்கும். ஆனால் இந்த மண்புழு வந்து நாங்கள் உரத்தோட உரம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது அப்படியே கொண்டாந்து உணர்த்திடுவோம். ஏன்னா அது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால ஜெயிக்க முடியாது. அதனால் உணர்த்திடுவோம். உணர்த்திட்டு பிறகு 70% உணர்ந்துடுவோம். உணர்ந்த பிறகு நாங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்குவோம். இங்கே தான் சார், இந்த 4 mm ஜல்லடை கொண்டு தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். இதை ஜெயிச்சு அதிலிருந்து அதிலிருந்து இருக்கும் உரத்தை மட்டும் தான் நாங்கள் எடுத்து பேக் பண்ணுறோம். மண்புழு உரம், இதை வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது சார். இது இது பார்த்தீங்கன்னாக்கா செடிகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இது சார் இப்போ எந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தினா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள், செடிகள், விவசாயத்துக்கு அனைத்துக்கும் பயன்படும் சார். தென்னை மரம், வாழை மரம், நெல், இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தும் சார். இப்போ இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து ஈல்டு வந்து இப்படி எதிர்பார்த்த அளவு கிடைக்குங்களா? கிடைக்கும் சார், இது கண்டிப்பாக. ஏன்னா ரசாயன உரங்களை தவிர்த்து தான் நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு வருகிறோம். ஏன்னாக்கா ரசாயன உரம் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா மண்ணோட தரம் கெட்டு போச்சு. இப்போ மண்ணோட தரம் கிடும்போது ஒரு 30 வருஷம் நான் அந்த ரசாயன உரத்தை பயன்படுத்துவோம். 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால மண்ணில் வளம் வந்து சுத்தமாக கெட்டு போகும். அப்போ வந்து மக்களுக்கு வந்து தரிசு நிலம், இது விவசாயமே செய்ய முடியாத நிலம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். வெர்மிங் கம்போஸ்ட் மண்புழு உரம், சந்து சுவாமின்ற நேமில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்களா போதும் சார், நான் உங்களுக்கு இலவசமாகவே டெலிவரி பண்ணி தருவோம்.
சார், தமிழகத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் விவசாயம் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக சார், தமிழகம் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு கிலோ மண்புழு உரம் விலை எவ்வளோ சார் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கனாக்கா 20 rupees சார். அதே நீங்கள் வந்து 5 kg பேக் இருக்குது, 50 kg பேக் இருக்குது சார். அதே நீங்கள் வந்து 1 டன்னு 2 டன்னாக வாங்கும்போது அதை கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி தருவோம் சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆசா ட்ரேடிங் கம்பெனி சேலம், பிரீத்தி பியூர் ஆயில் மேக்கர் கம்பெனியின் சார்பாக வணக்கம். இது வந்து இன்றைக்கி கலப்படமான எண்ணெய் சாப்பிட்டு மக்கள் மத்தியில் பெரும் நோய்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்கானிக்காக நாமளே வீட்டிலேயே எண்ணெய் ஆட்டிக்கலாம், வியாபாரமாகவும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிரீத்தி ஆயில் மேக்கரில் 4 விதமான மிஷின் இருக்குது. 4 விதத்தில் பார்த்தீங்கன்னா மினி செக்குன்னு ஒன்று, இதுக்கப்புறம் மீடியம் செக்கு, இதுக்கப்புறம் ஸ்பெஷல் மீடியம் செக்கு, ப்ளஸ் கமர்ஷியல். நான் வீட்டுக்கு மட்டுமே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மினி செக் போதும். மினி செக் மிஷினில் என்னென்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கிடைக்கும். அந்த 2 லிட்ரு 1.5 மணி நேரம் ஓடும், 2-3 லிட்ரு கிடைக்கும். காமன் நேரம் பேக் பண்ணி திருப்பி 1.5 மணி நேரம் ஓடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் செக் மிஷின். மீடியம் செக் மிஷினில் என்ன விசேஷம்னா கண்டினியூவாக 6 மணி நேரம் ஓடும். அந்த 6 மணி நேரத்தில் ஆவரேஜாக 2 லிட்டர்னா 12 லிட்ரு எடுத்துக்கலாம். ஆனால் கரண்ட் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு 1 யூனிட்டு 2 ரூபாய் சில்லறதா கரண்ட் பில் ஆகும். அதாவது 2 ரூபாய் சில்லறையில் 6 லிட்ரு எண்ணெய் எடுக்கக்கூடிய மீடியம் செக் மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபுல்லு எஸ்எஸ் துருப்பிடிக்காத எஸ்எஸ் மிஷினு, 2 இயர் வேரண்டியோட இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா 16 kg இருக்கும், இதனுடைய வெயிட்டு 16 kg இருக்கும். அதே போல் இதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் மீடியம் செக்கு. ஸ்பெஷல் மீடியம் செக்குங்கிறது என்னென்னா இதில் எலக்ட்ரானிக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், கண்ட்ரோலர் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். இந்த கண்ட்ரோலர் டிஸ்பிளேயில் இந்த மிஷினில் என்ன விசேஷம், ஒவ்வொரு சீடுக்கு தகுந்த மாதிரி நாம் சென்டிகிரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைக்கு தனியாக, எள்ளுக்கு தனியாக, தேங்காய்க்கு தனியாக, அதில் ஸ்பெஷல் மீடியம் செக்கில் நம்ம இந்த ஸ்பெஷல் மீடியம் செக்கில் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லி கமர்ஷியல். இந்த ஃபுல்லி கமர்ஷியல் நான் வியாபாரம் செய்யணும், இது மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இருக்குது, ஆர்கானிக்கில் விழிப்புணர்வு, இதன் மூலமாக நானும் ஒரு நாட்டுக்கு சேவையும் செய்யணும், வியாபாரமும் செய்யணுங்கிறவங்களுக்கு கமர்ஷியல் மிஷின். அந்த கமர்ஷியல் மிஷின் பார்த்தீங்கன்னா மணிக்கு 6-8 லிட்ரு கிடைக்கும். 10 மணி நேரம் ஓடினா சாதாரணமாக 80 லிட்ரு எடுக்கலாம். 1 மணி நேரம் ஓடினாலும் 1 யூனிட்டு தான் கரண்ட் செலவு. 1400 வாட்ஸ் கெப்பாசிட்டி 1 HP மோட்டரில் இருக்குது. மீடியம் செக்கு 1.5 HP மோட்டரு 400 வாட்ஸ் கெப்பாசிட்டி. நல்லா சொல்லணும்னா ஒரு மிக்சி 700 வாட்ஸு, மிக்சியில் பாதி தான் இந்த மிஷினுடைய பவர், 400 வாட்ஸு. அப்போ கரண்டினுடைய உற்பத்தி நம்மளுக்கு செலவு மிக குறைவு, லேபர் தேவையில்லை, நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். இது மக்கள் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய மிஷின். நாங்கள் சேலத்தில் 5 ரோட்டில் நரசோதிப்பட்டி குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நரசோதிப்பட்டியில் எங்களுடைய அலுவலகம் இருக்குது. எங்களுடைய அலுவலகத்தினுடைய ஃபோன் நம்பர் 9443218110, 9443218110. நேரில் வரவங்களுக்கும் நம்ம மிஷின் வாங்கி பண்ணிக்கலாம். பார்சல் வேணுங்கிறீங்களோ அக்கௌண்ட்டில் பே பண்ணாங்களா நம்ம பார்சல் அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப சிரமங்க, நேரில் வந்தால் டெமோ பார்க்கணும்னா டெமோவும் நேர்லேயே வந்து ஃப்ரீ டெமோ பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒபிசிட்டியிலேருந்து, கேன்சர்லேருந்து, மூட்டொலி, முழங்கால் வலியிலேருந்து, பல்வேறு விதமான நோய்களினுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை பெற இன்றைக்கி நாமளே ஆர்கானிக்காக எண்ணெய் ஆட்டி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மிஷின் பிரீத்தி பியூர் ஆயில் மேக்கிங் மிஷின். ஆதரவு கொடுங்க, என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி நேம் வந்து ஆரோக்கிய ஹெர்பல்ஸுங்க. இப்போ இது எதை எதால் வந்து தயார் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா உடல் கழிவுகள்லாம் வெளியே போகணுங்க. அதனால தான் வந்து இந்த ஆரோக்கிய ஹெர்பல் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா என்னோடய உடல் உபாதைகள் நிறைய இருந்தது முன்னாடி, அதெல்லாம் சரி பண்ண முடிஞ்சது. நிறையா பார்த்தீங்கன்னா மாத்திரை வந்து நிறைய நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 19 மாத்திரை, 20 மாத்திரை அது மாதிரி சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாத்திரை மருந்தும் சாப்பிட்டது கிடையாதுங்க. ஒரு 10 வருஷமாக நான் எந்த மாத்திரை மருந்தும் எதுவுமே நான் சாப்பிட்டது கிடையாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்வியல். இயற்கை வாழ்வியல் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன நோக்கம் தேடி 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 அடைஞ்சி இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுங்க நான் ஆரோக்கிய கர்ப்பம் ஆரம்பித்து. இதை பார்த்தீங்கன்னா எங்கே எந்த ப்ரெஷர் வட்டியும் நாங்கள் கலக்கலைங்க. இப்போ ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. அந்த பழமொழி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ சாப்பிட்டா 1000 வருஷம் வாழ போகிறது கிடையாதுங்க. அந்த இருக்கிற வயசு நம்ம 120 வயசு நம்ம வாழ்கிற பார்த்தீங்களா, அந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம். ஆவாரம் பூட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஸ்வகந்தா, அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், பட்டை கிராம்பு, ஓமம், கருஞ்சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் டீங்க. இது வந்து நெருஞ்சி முள்ளோட டீ. இது வந்து
இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஸ்வகந்தா அதே மாதிரி எல்லாமே சேர்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து மாலையில் குடிக்கலாம். மாலையை பார்த்தீங்கன்னா அக்குவஞ்சர் பொறுத்த வரைக்கும் 5 to 7 வந்து கிட்னியோட டைமு, அந்த டைமில் குடிச்சிங்கன்னா கிட்னிக்கு நல்லா எனர்ஜி கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பல் டீ. இந்த அருகம்பல் டீ குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்திடும், ரத்தத்தை வந்து கழிவுகள் ஏற்படவே ஏற்படாது. நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி 100 வயசுலேயும் இருக்கலாம். கழிவு தேக்கம் தான் எல்லா வியாதிக்கும் அடிப்படை. இது பார்த்தீங்கன்னா புதினா டீ, நன்னாரி டீ. நன்னாரி வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் எல்லாமே சரி பண்ணும். இது வந்து நாவல்கொட்டை டீ. நாவல்கொட்டை டீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூர்ப்பு தன்மை நம்ம உடம்பு சேர்த்துக்கவே கிடையாது, இது வந்து தூர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ரெஷர் நம்ம பக்கமே வராதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாங்க மீசைதாடி, பெண்களுக்கான மீசைதாடி. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால மீசைதாடி வருது. அந்த மீசைதாடி போகிறதுக்காக இதை நான் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் போட்டால் பத்தாது. நம்ம கழிவுகள் இல்லாமல் இந்த ஆவாரம் பூட்டி இந்த மாதிரி கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இர்லீகல் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். அந்த இர்லீகல் பீரியட் சரி பண்ணுறதுக்கான மருந்து எங்கிட்ட இருக்குதுங்க. என்னை வந்து எப்படி நீங்கள் தொடர்பு கொள்வது அப்படின்னு சொன்னோம்னா என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 9092297887ங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நாங்கள் அனுப்பி வைப்போம். அனுப்பி வைக்கிறதோட நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவைகள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போங்க. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விவசாய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. நல்லது. இந்த விவசாய கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு எந்த வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற கருவிகளை கண்ணில் கூட அவங்க பார்த்துருக்க முடியாது இது வரைக்கும். அந்த அளவுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள், களை வெட்டுறதுலேருந்து மண் அணைக்கிறதுலேருந்து விதை விதைக்கிறதுலேருந்து பார் அணைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிறது வரைக்கும், அறுவடை செஞ்ச நெல் கடலையை பிரித்து எடுத்து தூய்மைப்படுத்தி மூட்டை பிடிக்கிற அளவுக்கு எல்லா மிஷினுமே இங்கே வந்துருச்சு. ஏன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சியில் அதிகப்படியான மாணவ மாணவிகளாம் கலந்துக்கிட்டாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இளைஞர்கள்லாம் விவசாயத்தை நோக்கி திரும்பியிருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா பாதிப்புக்கு பிறகு நமக்கு வந்து சரியான சத்துணவு சரிவிகித உணவு சாப்பிட்ணுங்கிற ஒரு எழுச்சி ஏற்பட்டு போச்சு. இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்னா வேளாண்மை கவனிச்சாங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போ விவசாயத்தில் படிக்காதவன் மம்முட்டி எடுத்துகிட்டு நேராக போயிடுவான், படித்தவங்க வந்து மம்முட்டி எடுத்துகிட்டு நேராக போக முடியாது. ஸோ அப்போ அதுக்கான விரைவாக செஞ்சு பிடிக்கணும், மலிவான செலவில் குறைந்த செலவில் செஞ்சு முடிக்கணும், நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணும்னு அவங்க சிந்திக்கிறாங்க. அதனால தான் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான கருவிகள், நமக்கு தேவையான கருவிகள் இதில் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு விவசாயத்தை நம்ம செம்மையாக செய்யலாங்கிற ஆர்வம் நம்ம நிறையா வந்துருச்சு. அதனால தான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியில் அதாவது இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி இந்த இளைஞர்கள் படையெடுக்கிறதுனால இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி வந்து இயற்கையோடு இயந்து வாழ்ந்தவர்கள் வந்து இந்த கொரோனா பாதிப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயிர் சாதம் கிடையாது. இயற்கையை விட்டு விலகி இருந்தவங்க அல்லது இயற்கையை பணத்தாலேயும் செல்வ செழிப்பாலேயும் இயற்கையை இழந்தவர்கள் அல்லது இயற்கையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இயற்கையை புறக்கணித்தவர்கள் இவங்க எல்லாமே தான் நிறைய பேர் கொத்து கொத்தாக இருந்தாங்க. இயற்கையோடு ஒன்றி இருந்தவங்க பாதிப்பு கிடையாது. ரசாயனத்தை நோக்கி போகும்போது செலவு அதிகம், நோயை விலைக்கு வாங்குகிறோம், திருப்பி அதை தீர்த்துக்கிறதுக்கு வாழ்க்கையில் சம்பாதிச்ச பணத்தினுடைய பெரும்பகுதியை வீணடிச்சிட்ருக்கோம். அதனால் இயற்கை நோக்கி போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இயற்கையாக சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும்போது இயற்கையை உற்பத்தி பண்ணுங்கிற எண்ணமும் இளைஞர்கள் மத்தியில் வந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா.